கட்டிகள், உடம்புல கட்டிகளா இருந்தா என்ன பண்றது, கொழுப்பு கட்டி, பிரைன் டியூமர், எந்த கட்டியா இருந்தாலும் ஒரே வைத்தீங்க, டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடணும். ஆரஞ்சு பழம்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், சின்னதா இருக்கும், கமல ஆரஞ்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு. சில நாடுகள்ல ஆரஞ்சு இருக்கும், எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா பெருசா ரவுண்டா கும்முன்னு சூப்பரா நிறைய எல்லா ஆரஞ்சு ஒரே மாதிரி இருக்கும், பாத்துக்கீங்களா, அது கெடுதல். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஹைபிரிட் பண்ணி பெரிய பெரிய ஆரஞ்சா செய்ய வச்சு கிலோ பழமே வித்துட்டு இருக்காங்க. நான் சொல்ற ஆரஞ்சு மருத்துவ குணம் இருக்கிற நாட்டு ஆரஞ்சு, சின்னதா இருக்கும், அது இருக்கிறது அசிங்கமா இருக்கும், அப்படி வளைஞ்சு வளைஞ்சிருக்கும், அது உரம் கடை வச்சிருப்பாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க, அதான் நல்லா ஆரஞ்சு, இங்க கிடைக்காது. சரி, ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா, டெய்லி ஒரே ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எந்த கட்டி இருந்தாலும் கரையுங்க. அவ்வளோ ஒண்ணுதான் சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டா கரையாது, சாப்பிட மாட்டதா கரையாது, டெய்லி ஒண்ணு சாப்பிட்டா மருந்து. எப்பவுமே நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் அப்ப ஆரஞ்சு சாப்பிட்டா வந்து ஒன்னு நாளைக்கு 30 சாப்பிடுவாங்க, அப்படின்னு சாப்பிடக்கூடாது. ஒண்ணு சாப்பிட்டா அது ஒழுத்த உள்ளமே வேலை செய்யும், நிறைய சாப்பிட்டா அது அதிகமாயிடும். கமல ஆரஞ்சு பச்சை கலர்ல இருக்கும், பாதி பச்சை பாதி ஆரஞ்சா இருக்கும், உரிச்ச உள்ள 6 சுளை இருக்கும். உடம்புல கட்டிகள், வலி, வேதனை, சதைப்பிடிப்பு, மூட்டு வலி, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. மூட்டு முழங்கால் வலிக்குது, சதை பிடிச்சிருக்குது, சதை விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, சதை கிழிஞ்சிருச்சு, பின்னால முதுகு வந்து தேய்மானம் ஆயிருச்சு, பலிச்சாயிருச்சு, இந்த மாதிரி கழுத்து எந்த இடத்துல எந்த தேய்மானம் வலி வேதனை இருந்தாலும், கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரே தீர்வுங்க, சுருக்கு பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கல் உப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும், வெள்ள துணியில போடணும், மூட்டை மாதிரி கட்டிக்கணும், நல்ல எண்ணெயில லேசா முக்கணும், இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணணும். எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ கண்ணை மூடி மெதுவா லூக் வார்ம்ல சூடு பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து போயிடும். மூட்டு வலி இருந்தா மூட்டு வலி சரியா போயிடும், சில சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா கட்டிகள்லாம் கரையும், எலும்பு தேய்மானம், முதுகு வலி, கழுத்து வலி எதா இருந்தாலும் டெய்லி படுக்க வச்சு வெறு உடம்புல அந்த உத்தரவு கொடுங்க, நல்ல வேலை செய்யுங்க. கல்லுப்பு நல்லெண்ண எதுக்கு நினைக்கிறோம்னா, வெறும் தோசை கல்ல அந்த துணியை வச்சீங்கன்னா துணி கருகி போயிடும், நல்லெண்ணெயில முக்கணும். இப்ப தோசை ஊத்தும் பொழுது எண்ணெய் அந்த மாதிரி லேசா முக்கி அதை சூடு பண்ணா போகும்.